வணக்கம், நான் சுபவீரபாண்டியன். அரை நூற்றாண்டு காலம் கடந்து அந்த அதிசயம் நடைபெற்றிருக்கிறது. 1970 டிசம்பர் 2 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அறநிலையத்துறை சட்ட திருத்த மசோதா என ஒன்றை முன்மொழிந்தார். அதில் 2 திருத்தங்களை கொண்டு வந்தார். முதல் திருத்தம், ஆகமங்களை முறையாக பயின்ற யார் வேண்டுமானாலும் எந்த சாதியை சார்ந்தவராக இருந்தாலும் அர்ச்சகராகலாம் என்பது. 2 திருத்தம், ஒவ்வொரு கோயிலின் அறங்காவலர் குழுவிலும் பட்டியல் இனத்தைச் சார்ந்த ஒருவர் கண்டிப்பாக உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பது. ஆனால் 1972 மார்ச் 4 உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு காரணமாக அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்பது நடைமுறைக்கு வராமலே போய்விட்டது. ஐயா பெரியார் அவர்களை ஒரு முள்ளோடு தான் நாம் மண்ணில் புதைத்திருக்கிறோம் என்று தலைவர் மணியம்மையார் ஒருமுறை சொன்னார். அந்த முள் அரை நூற்றாண்டுக்கு பிறகு நீக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகியிருக்கிறார்கள். டி டெண்டுல்கர் என்று சுருக்கமாக அறியப்படுகிற தினநாத் கோபால் டெண்டுல்கர் மகாராஷ்டிராவைச் சேர்ந்தவர். கொஞ்சம் வித்தியாசமான மனிதர். அவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டபோது, எனக்கு இந்த விருதெல்லாம் வேண்டாம், ஒரு கை கடிகாரம் கொடுங்கள் போதும் என்று சொன்னவர். காந்தியாரின் மீது கொண்ட மிகப்பெரிய மதிப்பு காரணமாக காந்தியாரின் பேச்சுகள் எழுத்துக்களை மேற்கோளாக வைத்தே அவருடைய வாழ்க்கை வரலாற்றை 8 தொகுதிகளாக அவர் தொகுத்திருக்கிறார். மகாத்மா, லைஃப் ஆஃப் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்பது அந்த புத்தகத்தின் பெயர். காந்தியாரினுடைய உயர்வை, நேர்மையை, ஒழுக்கத்தை பல இடங்களில் எடுத்து காட்டும் அவர் காந்தியாரினுடைய பிற்போக்கான கருத்துக்களையும் மறைக்காமல் எடுத்து தருகிறார். காந்தியார் ஒரு ஏட்டில் எழுதுகிற போது, இந்த உயர் மருத்துவ விஞ்ஞானம் என்பது மிகப்பெரிய பித்தலாட்டம் என்று எழுதுகிறார். இந்த அறிவியல் விஞ்ஞானத்தை, மருத்துவத்தை அவர் ஏற்கவே இல்லை. ரயில்கள், தந்திகள் எல்லாவற்றையும் முதலில் ஒழிக்க வேண்டும் என்கிறார். பால்வினை நோய்க்கான மருத்துவமனைகள் இல்லை என்றால் பால்வினை குற்றங்களே குறைந்து போகும் என்றும் கூறுகிறார். 1997 ஆந்திர மாநிலத்தில் குப்பம் என்னும் ஊரில் திராவிட பல்கலைக்கழகம் அமைக்கப்பெற்றது. அதற்கு ஆந்திரா மட்டுமல்லாமல் கேரள, கர்நாடக, தமிழ்நாடு அரசுகளினுடைய இசைவும் இருந்தது. எனினும் ஒன்றிய அரசினுடைய ஆதரவும் நிதியும் தேவைப்பட்ட காரணத்தால் அந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்த அறிஞர் வாஐ சுப்பிரமணியம் அவர்கள் மத்திய அரசை அணுகினார். வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் அமைச்சராக இருந்த முரளி மனோகர் ஜோஷி அவர்கள் அதற்கு ஒரு நிபந்தனை விதித்தார். நீங்கள் திராவிட என்னும் பெயரை நீக்கிவிட்டு மொழியியல் பல்கலைக்கழகம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் எல்லா உதவியும் செய்கிறோம் என்றார். அதற்கு வாஐ சுப்பிரமணியம் அவர்கள் சொன்ன விடை இதுதான், நீங்கள் நாட்டையே ஆள்கிறீர்கள், நாடாளுமன்றம் உங்கள் கைகளில் இருக்கிறது, எனவே ஜனகண மன என்னும் பாட்டில் வருகிற அந்த திராவிட உத்கல வங்கா என்பதில் இருக்கும் திராவிடத்தை நீங்கள் நீக்கிவிடுங்கள், நானும் இந்த பல்கலைக்கழகத்தின் பெயரில் திராவிடத்தை நீக்குகிறேன் என்றார். பாரதிய ஜனதா அரசுக்கு திராவிடத்தின் மீது அப்படி ஒரு கோபம் இருந்திருக்கிறது. மணிமேகலை ஒரு சமய இலக்கியம், எனவே அதில் மறுபிறவி, பாவம், புண்ணியம் போன்ற பகுத்தறிவுக்கு ஒவ்வாத பல கருத்துகள் உண்டு. ஆனால் பழிச்சென்று பகுத்தறிவு ஒளிரும் சில இடங்களையும் அதில் காண முடிகிறது. ஆபுத்திரன் நாடு அடைந்த காதையில் அரவண அடிகள் பேதமை என்றால் என்ன என்று சொல்லுகிற விளக்கம் அப்படிப்பட்ட பகுத்தறிவு விளக்கமாக அமைந்திருக்கிறது. அவர் சொல்லுவார், பேதமை என்பது யாதென வினவின் இயற்படு பொருளால் கண்டது மறந்து முயற்கோடு உண்டு என கேட்டது தெளிதல் என்பார். எது உலகத்தின் இயற்கை என்று ஆராய்ந்து பார்ப்பதை விட்டுவிட்டு யாரோ ஒருவன் முயலுக்கு கொம்பு உண்டு என்று சொன்னால் அதை நம்புவதுதான் பேதமை. முயற்கோடு, கோடு என்றால் கொம்பு, முயலுக்கு கொம்பு உண்டு என்று சொன்னால் நீ முயலை பார்த்து உண்டா இல்லையா என்று அறிந்து கொள்ள வேண்டாமா? சொல்லுகிறவன் பெரிய ஆள் என்று நீ எண்ணி அதை நம்பினால் அதுதான் பேதமை. யார் சொல்கிறார்கள் என்பது முக்கியமில்லை, அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் என்று மணிமேகலை சொல்கிறது. உலகத்திலேயே மிகவும் லேசான பொருள் எது என்று கேட்டால் பலரும் இலவம் பஞ்சுதான் என்று தவறாக சொல்கிறார்கள். இல்லை இல்லை, அடுத்தவனிடத்தில் கடனோ இரவலோ கேட்பதற்காக நின்று கொண்டிருக்கிற மானமுள்ளவனின் மனம்தான் உலகத்திலேயே லேசானது.
ஊதினால் பறந்துவிடும் என்பார் காளிதாசன். அதுபோலவே வள்ளுவனும் இந்த நிலை பற்றி இரவச்சம் என்று ஒரு அதிகாரமே எழுதியிருக்கிறார். இரவு, அதாவது இரவல் வாங்குவதில் ஏற்படுகிற அச்சத்தை பற்றிய அதிகாரம். அதில் ஒரு குறள் இப்படி சொல்கிறது: இரவென்னும் ஏமாப்பு இல் தோணி கரவென்னும் பார்தாக்க பக்குவிடும் என்கிறார் வள்ளுவர். அந்த இரத்தல் என்கிற எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு தோணியிலே பயணம் செய்தால் அது பணத்தை வைத்து கொண்டே இல்லை என்று சொல்லுகிறவனினுடைய கல் நெஞ்சில் மோதி பிளந்துவிடும் என்கிறார். இதில் தோணி என்கிற சொல்லையும் பக்கு விடுதல், அதாவது பிளந்து விடுதல் என்கிற அந்த பக்கு என்கிற சொல்லையும் இந்த ஒரு குறளில் மட்டுமே வள்ளுவர் பயன்படுத்தியிருக்கிறார். காலத்தின் தேவை கருதி காவியை வீழ்த்து வரும் மூன்று நூல்கள் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் மற்றும் வழக்கறிஞர் அருள்மொழி ஆகியோரின் குறளும் கீதையும், பெரியார் சரவணனின் திராவிட விவசாய தொழிலாளர் சங்கம் மற்றும் கருப்பும் நீலமும் ரூபாய் 320 மதிப்பிலான மூன்று நூல்கள் ரூபாய் 250 மட்டும். இச்சலுகை ஜனவரி 20 வரை. முன்பதிவு செய்ய திரையில் தெரியும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள்.